சோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டுடே வந்து இஸ் கோயிங் டு பி a ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். மிலிட்டரி எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி, அதுல வர்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அது சம்பந்தமான கேள்விகளை ஐயாட்ட இன்னைக்கு கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். சரியா, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கிடுவோம். அதாவது பொதுவாக வந்து இப்போ நம்முடைய நாட்டில், எல்லா நாட்டுகளும் இதே கதை தான், நம்ம நாட்டை மட்டுமே கூட எடுத்து பேசலாம். இப்போ நம்ம நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு ஒரு மிலிட்ரி சர்வீஸ் நீட் ஒன்று இருக்கு, நேவி இருக்கு, வேற ரெகுலர் ஆர்மி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. இது மூணு விதமான ஆர்மிகள் இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்குள்ள எத்தனை படை வீரர்கள், அதிகாரிகள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் கொடுக்கணும். அதுவுமே என்னென்னா, இப்போ மற்ற சர்வீஸ் மாதிரி, இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு சிவில் சர்வீஸாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், 58 வயசு 59 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ மிலிட்ரி சர்வீஸ் அப்படி கிடையாது. கொஞ்சம் அந்த தடகாத்திரமாக இருக்கிற பீரியட் வரைக்கும் தான் அவங்க உழைக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு மினிமம் பீரியட் வச்சுட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ரெகுலராக சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு, அப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட அவங்களுக்கு அந்த பென்ஷன் பெனிஃபிட் உண்டு. அப்போ சொல்லப்போனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டுங்கிறதே ஒரு பெரிய அளவில் வரும். நம்ம மூணு விதமான ஆர்மியை பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா கூட, நேவி, ஏர்ஃபோர்ஸு, நம்ம ரெகுலர் ஆர்மி, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா ஒரு ஏகப்பட்ட அளவில் நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டியது. இப்போ அந்த காலத்தில் ஒரு கணக்கு, அது எப்படி போட்டு சொன்னாங்கிறது தெரில. அதாவது ஒரு நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு எவ்வளவு அரசாங்கத்தை பொறுத்தளவில் எவ்வளவு வருவாய் வருவோம், அதில் 75% மேலே ஆர்மிக்கு தான் செலவு பண்ணுறாங்க. மீதி 25%க்குள்ளே தான் மற்ற செலவுகள்லாம் செலவு பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருந்தா, அது என்ன கணக்கு வச்சு சொன்னாங்கன்னு தெரில. உண்மையிலே அது என்ன, சரி எப்படி கணக்கு போடுறாங்கங்கிறது எனக்கு ஒரு, அது இப்போ அதே கணக்கில் தான் இருக்கா அல்லது கூட குறையா வருதாங்கிறது தெரில. அது சம்மந்தமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் கூட கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறதுக்குள்ள ஸ்கோப் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ரெகுலர் சர்வீஸ்னு சொல்லி சொன்னால், 59 வயசு வரைக்கும் இருந்து உழைச்சி தான் அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் கூட அவங்க ரொம்ப காலம் அவங்க உயிர் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு பீரியடு தான் இருப்பாங்க. ஆனால் மிலிட்ரி சர்வீஸில் வந்து கொஞ்சம் அவங்க ஏழியராகவே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறமா வேற ஜாப்லேயும் கூட சேர்ந்துக்கிட்டு இதையும் இப்போ அடிஷ்னலாக பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் பார்க்க போனான்னு சொன்னால், அந்த நம்ம வருவாய் வந்து மெஜாரிட்டி வந்து அந்த ஒரு மிலிட்ரி சர்வீஸ்க்கே போயிடுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாட்டோட ஒரு நாடு வந்து அடுத்த நாடை அபகரிக்கிறது, அடுத்த நாட்டை அடக்கி ஆள்றதுங்கிற மாதிரிலாம் நிறையா ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சர்வதேச சட்டத்திட்டங்கள் இப்படி பார்த்தோம்னா, யாரும் எந்த நாட்டையும் எந்த நாட்டையும் கைப்பற்ற முடியாது. நான் திடீர்னு சொல்லி போகிற பிரகடனப்படுத்தி ஒரு நாட்டை கைப்பற்றுறேன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது சர்வதேச சட்டப்படியே அது வந்து தவறுங்கிற மாதிரி ஆயிரும். அது சர்வதேச கோர்ட்டில் கூட நம்ம போட்டு கூட அது தவறுன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி இப்போ சட்டத்திட்டங்கள் அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்காக இப்போ அதே இராணுவத்தை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணுமா இந்த மாதிரிலாம், ஒரு இப்போ உள்ள அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதையும் நம்ம மறுபரிசீலனை பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுறோம். இப்போ இப்போ சொல்ல போனால், இப்போ நம்ம எல்லாருமே லாக்டவுன் பீரியடில் இருக்கோம்.
இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை தேவைப்படுதுங்கிறதுனால இப்ப ரீசெண்டா கூட நம்ம ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம், ராணுவ ஆட்சி தேவையான்னு சொல்லி போட்டு ஒன்று போட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம வந்து ஸ்ரீ பகவத் பாதைங்கிற பேர்ல இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் ஒரு புக்கே போட்டிருக்கிறோம். அது எல்லாருக்குமே இப்போ சேரட்டுங்கிறதுக்காக இந்த அடக்க விலையில கூட கொஞ்சம் சொல்ல போனால் ஒரு கிஃப்ட் ரே ப்ரைஸ்ல தான் ரொம்ப ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் மட்டுமே வாங்கிட்டு அதை எல்லாருக்குமே நியமம் பண்ற மாதிரி அதை போட்டிருந்தோம். இப்போ எப்படி அது ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படியே வந்தது. அப்புறம் செகண்ட் எடிஷன் வந்து அது கூட கொஞ்சம் ஓரளவு ஒரு குறைந்த விலையில தான் போட்டிருக்கிறோம். இப்போ அந்த ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த மறுபரிசீலனம் பண்ணுறதுல வந்து இந்த இராணுவத்தை நம்ம கம்ப்ளீட்டாக கலைச்சி நம்ம இராணுவமே இல்லாமல் வெறும் போலீஸ் மட்டுமே போதும், அல்லது இன்டர்நேஷ்னல் ஆர்மிங்கிற மாதிரி எல்லா ஆர்மியையும் வந்து சர்வதேச அமைப்பிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கலாம்ங்கிற மாதிரி கூட சில அணுகுமுறைகள்லாம் கூட இருக்கு. ஆனால் இப்போ நாம் அதில் என்ன ஒரு ஒரு சஜஷன் சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஆர்மியை எல்லாத்தையுமே நம்ம சிவில் ஆர்மியாக மாற்றிடலாம். நம்ம டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்காக அமைக்கப்பட்ட ஆர்மியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்காக நம்ம அதை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். நிறைய ஒரு இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கிறவங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. அன்றாடம் சம்பாதிச்சு தான் அன்றாடம் வேலைக்கு போய் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறாங்க. அதான் கொஞ்சம் சொல்ல போனால் மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நம்ம மிஷனில் இருந்தே கூட இப்போ நம்ம அரிசியெல்லாம் கூட வாங்கி கொடுக்குற மாதிரி அதுக்கு கூட டொனேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம அரிசி கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையே தானே காட்டுது. ஏன்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறது, அவங்களுக்கும் உழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, சாப்பாடு போடுறதுக்கும் பண்ணணும், சாப்பாடும் போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால தான் நம்ம இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சான்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த உழைக்கிற பொறுப்பை மிலிட்ரி கையில் கொடுத்துருவோம்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் தடகாத்திரமாக இருப்பாங்க. அவங்க எந்த வேலையும் கூட செய்யக்கூடிய அளவில் இரும்பையே வந்து பஞ்சு மாதிரி மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அவங்ககிட்ட அவ்வளோ தடகாத்திரமான அம்சத்தில் அவங்க இருக்கிறாங்க, ஒரு விகரோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து எல்லாம் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகளை, க்ரியேட்டிவான அம்சங்களை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லா அந்த வேலைகளும் அவங்க பார்த்துக்கணும். உழைக்கிற பொறுப்புகள் நமக்கு வேண்டியதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, அல்லது பெரிய நல்ல சுவாந்தார்னு சொல்லும் பொழுது நிறைய சொத்துக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன நம்ம வசிட்டு அரசர்னே சொல்லுவோம், ஒரு அரசர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு. அவருடைய பிள்ளைகள் வந்து ஏற பிடிச்சி உழாண்டி இருக்குமா, ஒரு தோட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்குமா? அவங்க சுகபோகமாக இருக்கலாம். இப்போ வேலை செய்யறதுன்னு சொல்லி ஆட்கள் இருப்பாங்க, அவங்க சும்மா வீட்டில் இருந்து சௌரியமாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு அம்சம். அது ரேராக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், உழைக்கிற பொறுப்பு எல்லாத்தையுமே மிலிட்ரியாக கையில் கொடுத்தான்னு சொன்னால் எல்லாருமே அரசகுமாரர்களாகவே வாழலாம். அப்போ நமக்கு வந்து உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, உழைக்க வேண்டிய பொறுப்பு உழைக்கிறவங்ககிட்ட கொடுத்துடலாம். எல்லாரும் கண்டிப்பாக உழைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அது பாடத்தில் வந்ததா அல்லது ஆசிரியர் சொன்னதானேன்னு தெரியல, ஒரு பழமொழி மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அறுபது தேங்காயை 70 பேர் சுமந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. தேங்காய் 60, சுமந்தவங்க 70. எப்படி சுமந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த 60 தேங்காயை ஒரு மூட்டையை கட்டி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எத்தனை பேர் சுமந்தாங்கன்னா 70 பேர் சுமந்தாங்க. அப்போ 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு வச்சாங்க. சொல்ல போனாங்கன்னா இந்த 60 தேங்காயுமே வந்து
எழுபது பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தேங்காய் கூட வராது. ஒரு தேங்காயை வச்சு சமக்கிறாங்கன்னா சும்மா விளையாட்டு மாதிரி விளையாடி போவார், சும்மா பால் போடுற மாதிரி போட்டு போட்டு கூட விளையாடிட்டு கூட போய் ஒரு விளையாட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு போயிடலாம். ஆனா 60 தேங்காய் 70 பேர் சம்மந்து கழிஞ்சு போனாங்களாம். இப்படி இப்படி ஒரு 60 தேங்காய் 70 பேர் சம்மந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அந்த கிராமத்துல ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாருமே உழைக்கிறாங்க, எல்லாருமே நல்லாம பாடுபடுறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா வசதியா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப விரலுட்டுகின்றவங்க தான் இருக்கு. வசதி இல்லாதவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கதான் நிறைய இருக்கிறாங்க. அப்ப நம்ம உழைச்சுமே ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கல. எல்லாரும் உழைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா நிறைய இருக்கு, ஆனா அவ்வளோ பேரும் உழைச்சும் யாருமே திருப்தியா இல்லை, எல்லாம் டெஃபிஷியன்சியா தான் இருக்கு. இதான் என்ன பண்ணுங்கன்னா 60 தேங்காய் 70 பேர் திறந்து 70 பேர் கழுத்து முறிஞ்சு போன கதை தான், அந்த கதையில தான் எல்லாமே இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம உழைக்கிற பொறுப்பை வந்து கொஞ்சம் சரியான முறையில நம்ம பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த மிலிட்ரின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம், மிலிட்ரி நம்ம கலைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க உண்மையிலே தடகாத்திரமா இருக்கிறாங்க, அவங்க வந்து கிரியேட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்கு எல்லா பர்பஸுக்கும் அவங்கள கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லா வேலையுமே நல்லா செய்வாங்க. உற்பத்தி எல்லா இதுலையுமே ஒரு தன்னிறைவா ஏற்படுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையை தான் வந்து மற்றவங்க பார்க்கணும். முறைய உழைக்கிற வேலையை வந்து மிலிட்ரி மட்டுமே பார்த்தது. இப்போ இது வந்து எல்லா இதுலையும் கொடுத்தாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே சோம்பேறி ஆயிட மாட்டாங்களாம், அதுல ஒரு குற்றச்சாட்டு வர்றாங்க, அப்படித்தான் வர முடியும். என்ன சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு அரசனோ அல்லது ஜமீன்தார் மகனோ இருந்தான்னு சொல்லி சொன்னா ஒரு ஆடம்பர கேளிக்கையில ஈடுபட்டு அவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழாம கூட போயிடுவான்ற மாதிரி கூட சில சம்பவங்களை சொல்லுவாங்க, ஒரு குற்றச்சாட்டுல சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து உழைக்கிற பொறுப்பு தான் நம்மகிட்ட இருந்து போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம எல்லாருமே சோம்பேறிகளா மாறிடுவோமா? இந்த மாறிடுவோம்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், அதை நம்ம அடுத்த கட்டமா யோசிக்கலாம். இப்ப நமக்கு வந்து இப்ப முதல் கட்ட யோசனை வந்து இதை நம்ம மாற்றி அமைக்கிறதுனா என்ன, மாற்றி அமைக்கிறதுனா அவர்களுடைய நன்மைகள் என்னங்கிறது இப்ப சிந்திச்சிட்டோம்னா அதனால அவர்களுடைய பாதிப்பு இருக்கதான் செய்யும். எல்லாத்துலயுமே பிளஸ்ஸும் மைனஸும் இருக்கும், பிளஸ் முதல்ல நம்ம இது பண்ணாதான் காரியம் நடக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் மைனஸை நம்ம எப்படி அதுல இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா மைனஸுங்கிறது நெக்லிஜிபிளாவோட மேட்டர் தான், அந்த மைனஸை எப்படி சரி பண்றதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது, நம்ம மிலிட்ரி வந்து யாரோ ஒருத்தரை வந்து நம்ம விலைக்கு வாங்கி நம்ம பண்றது இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக எடுக்கும்போது எல்லாருமே ஒரு 10 வருஷம் மிலிட்ரி சர்வீஸ்ல இருக்கிறதுங்கிற மாதிரி கூட அமைப்பை வச்சுக்கிடலாம். அதுக்காக நம்ம லைஃப் லாங்காக மிலிட்ரியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 வருஷம் நம்ம உழைக்கிற மாதிரி உழைக்கக்கூடிய வயசுல ஒரு 10 வயசுல நாமளும் அந்த மிலிட்ரி சர்வீஸுங்கிற மாதிரி அல்லது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவ் சர்வீஸ்ல நம்ம இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம், நம்ம மற்ற இதுகளில் போயிடலாம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையிலையும் ஒரு கிரியேட்டிவாகவும் அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கிறதுங்கிறது அது அடுத்த கட்டத்தில் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேசிக் சேஞ்சுன்னு சொல்லும் பொழுது இந்த மிலிட்ரியை வந்து சிவில் மிலிட்ரியா மாத்துறதுங்கிறது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை வந்து அறிவுபூர்வமா அறிவியல் பூர்வமா அதை நம்ம வந்து கொஞ்சம் சீரமைச்சுக்கிடலாம். சீரமைச்சுக்கிட்டா ஏன்னா எல்லாத்துலயுமே பிளஸ் மைனஸ் இருக்குதான் செய்யும், இல்லாம இருக்காது. நம்ம இப்போ இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது. இப்போ ஏன்னா எல்லாரும் நிறைய பாத்தீங்கன்னா வசதி உள்ளவங்களோட வசதி இல்லாதவங்க தான் நிறைய இருக்கு, அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாரையுமே அவங்க வசதி ஏற்படுத்துறது தான் நமக்கு பிரதானமான நோக்கம். அப்புறம் அதுக்கப்புறம் அதனால எல்லாரையுமே சோம்பேறி ஆயிடுறாங்களா, ஆரோக்கியத்தை குறைச்சிக்கிடுறாங்களாங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது அதை நம்ம அடுத்த கட்டமான நடவடிக்கையா நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ பிரதானமான நடவடிக்கையா நம்ம பார்க்கும்பொழுது இப்போ முதல்ல இந்த இப்படி இதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த இராணுவத்தை அமைச்சு இராணுவத்தை மாற்றி அமைச்சு சிவில் இராணுவமா மாத்திட்டோம்னு சொன்னா அது ஒரு சரியான அணுகுமுறைங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டதுன்னு சொன்னா தான் அதை பத்தி ஒரு இது வரும். அதனால இதை வந்து இதனால வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன, இதனால வரக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம், ஏன்னா இந்த சூழ்நிலையில நம்ம இதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல. அதனால இப்போதைக்கு நம்ம இதையுமே ஒரு
கலந்துரையாடல ஒரு டாபிக்கை எடுத்துடலாம் இன்னைக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கேள்வி பதிலாக கூட நம்ம வச்சுக்கிடலாம், இல்லை இதுலயே நீங்கள் ஏதாவது யாராவது கருத்துக்கள் சொல்கிறாங்க கூட சொல்லலாம். இப்போ இது வந்து இன்னைக்கு ஏன்டதான் கேள்வி தான் கேட்கணுங்கிறது இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் கூட நீங்கள் இதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால ஒவ்வொருத்தரும் இதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் பதில் பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஒரு திங்க் பண்ணாதான் பதில் பேச ஆரம்பிக்க முடியும். அதனால நீங்கள் வந்து இந்த பதில் சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே நீங்கள் இதில் வர்றவங்க எல்லாருமே பங்கு வர்றவங்க எல்லாருமே எதையாவது சொல்லணுங்கிற முடிவுக்கு வாங்க அப்படின்னா தான் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நீ சொல்றீங்களா சொல்லலையாங்கிறது கூட ரெண்டாம் பட்சமா எடுத்துக்கலாம். அப்போ நீங்க சொல்லணும்னே முடிவோட இருங்க, என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன நம்ம கருத்தை நம்ம வைக்கலாம் முன்வைக்கலாம்னு இப்படி சொல்லி ஒரு ஒரு அணுகுமுறைக்கு முதல்ல உங்களுக்குள்ள எடுங்க. சொல்றது கூட ரெண்டாவது பட்சமா பார்க்கலாம், ஆனா இருந்தாலும் என்ன சொல்லலாங்கிற ஒரு அணுகுமுறைக்கு முதல்ல எல்லாரும் வாங்க. வந்து அதை சொல்லக்கூடிய விரும்புறவங்க முதல்ல நீங்க கையை சொல்லுங்க. எம்பி ராமகிருஷ்ணன் துபாயில இருந்து சொல்ல விரும்புறாங்க. அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கடைசியா சொல்லுவீங்க இருக்கிறதுல வந்து இந்த அதிகாரப்பற்று தான் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது எந்த நூலுங்கிறது இப்ப மறந்து போச்சு எனக்கு. அதிகாரம்ங்கிறது வந்து பொதுவா எப்பவுமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும். இப்ப நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றது கூட கூட ஐயா நீ சொல்றது நீ என்ன செஞ்சாலும் நீ நல்லதுதான் செய்வா இன்னைக்கு சொல்லி நம்ம கேட்கறத விட்டுட்டு எனக்கு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இறைவன்கிட்டே கூட நம்ம அதிகாரத்தை தான் பண்றோம். அப்போ அந்த அதிகாரங்கிறது நம்ம ஏன்னா நம்ம அதிகாரம் நமக்கு இருந்தா தான் நாம இருக்கிறோங்கிற உணர்வே நமக்கு ஒரு நம்மளை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. நாம ஏதோ அதிகாரம் பூர்வமா இருக்கிறோம், நாம ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ல இருக்கிறோங்கிறது நமக்கு இருக்கு. நம்மளுடைய நம்மளை யாராவது மட்டம் தட்டினானா நம்மளை வந்து நம்மளே வந்து இல்லாமல் போன மாதிரி நம்மளை வந்து நம்ம அழிச்ச மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு வருத்தத்தை ஒரு வலியை ஃபீல் பண்றோம். அதனால இது நம்முடைய பை நேச்சர் அப்படிதான் இருக்கு, எல்லாருக்குள்ளேயுமே அந்த அம்சம் இருக்கு. இருந்தாலும் என்னங்கன்னா அது கூட என்னங்கன்னா அந்த சரணாகதிங்கிறதே கூட அதை நம்ம வந்தா தான் இந்த லிபரேஷனுக்கு போறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இந்த நான்கிற உணர்வை குறைக்கணும் அழிக்கணும்னு இப்படி சொல்றது தன்னை இழந்த நலம்னுட்டு எல்லாம் சொல்ற காரணம் வந்து இந்த இகோ பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் குறைக்கணும், இந்த அதிகார அம்சத்தை குறைக்கணுங்கிறது தான். பட்டு இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியதாகவும் அது இருக்கு, அது மனதினுடைய செயல்பாட்டுல அது ஒரு அம்சம். இந்த ஆல்ரெடி இந்த அதிகாரம் மூலியமா அந்த நாட்டை ஆண்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதை நம்ம சொல்யூஷனை சொல்லும் போது வந்து அவங்களோட அதிகாரம் எந்த மாதிரியா இருக்கும்? இப்போ இது வந்து அவங்கள ஒண்ணுமே சொல்லலையே, அவங்க அதிகாரம் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ அதிகாரிகள்ல யாரையுமே அவங்க அதிகாரத்தெல்லாம் இழந்துருங்கன்னு சொல்லல, அந்த அதிகாரிகள் வந்து நீங்க வேலை வாங்குங்க, யார வேலை வாங்குங்கன்னா மிலிட்டரிய வேலை வாங்குங்கன்னு சொல்றோம். அவங்கள எஜமானா தான் இருக்க சொல்றோம், அவங்கள வேலை செய்ய சொல்லல. ஆனா எப்படி இருந்தாலுமே நிர்வாகம் பண்றதுன்னு சொல்லி ஒரு விங் இருந்துதான் ஆகணும், யாருமே வந்து உழைக்கிறவங்க எல்லாம் வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அப்ப நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யணும், அதனால அவங்களுக்கு இதுல எந்த இழப்பும் கிடையாது. அது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்காக இதே மாதிரி இப்ப உள்ள பாலிடிக்ஸ் தான் வரும் இதே பாலிட்டிஷியன் தான் வருவாங்கிற மாதிரி சொல்ல முடியாது, அது வேற ஒரு அணுகுமுறையில வரும். பட் இருந்தாலும் அவங்களுடைய ரோல் வந்து அப்படிதான் இருக்கும், அந்த ரோல எப்படி இது பண்றாங்கிறதுடைய அணுகுமுறையும் கொஞ்சம் மாறும். இப்ப வந்து எல்லாமே லாப நோக்கத்துல செயல்படுறதுனால இந்த லாப நோக்க அடிப்படையில அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி லாப நோக்கத்துல இல்லாதபடி ஆடுறது வந்து ஒரு குரூப் ஆலோசனை செய்யும், எப்படினாலுமே தேர் எலெக்ஷன் மூலமா வாய்ப்பு கொடுக்குறோம், நல்ல திட்டங்களை போட்டு செயல்படுத்துறது என்னங்கிறத ஒரு நிர்வாக அமைப்பு இருந்து செயல்படுத்ததான் செய்யணும். அது எல்லாமே ஒரு டெவலப் ஆகாத அரசியலுமே கூட ஒரு ஆரோக்கியமான அரசியல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜேஷ் ஃப்ரம் பலசரவாக்கம் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். எஸ் ராஜேஷ் நீங்க பேசலாம்.
தேங்க் யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷம் ஐயா. ஐயா இப்போ சிவில் மிலிட்ரின்னு சொல்லும்போது இது வந்து இப்போ நம்மளோட உழைப்புகள் எல்லாமே மிலிட்ரி கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்றீங்க. அது இப்ப எல்லா துறையிலயும் எல்லா தொழிலையுமே அந்த உழைப்புங்கிறது இருக்கு. அப்ப இது எப்படிங்க? அப்போ அது எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒண்ணு இன்னொன்னு அது அந்த மாதிரி சிவில் மிலிட்ரியில வந்தா அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உழைக்கிறதுக்கு உள்ள ஸ்கோப் நிறைய இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே உழைப்புனாலதான் சாத்தியம். சொல்ல போனாங்கன்னா ஒரு விவசாயம் பண்றதுக்கு உழைப்பு தேவைப்படுது. ஒருத்தர் இருந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உழைப்பு தேவைப்படுது. நிறைய பொருட்கள் நமக்கு தேவைப்படுமா, ஒரு கார் வேண்டியிருக்கு, ஒரு ஃப்ளைட் வேண்டியிருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே உழைப்பு தேவைப்படுது. டிரைவ் பண்ணணும், அதுக்கு உழைப்பு தேவைப்படுது. அதனால உழைப்பு தான் மூலதனமா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா உழைப்பு தான் இருக்கு. அந்த உழைக்கிற பொறுப்பை வந்து இந்த மிலிட்ரிங்கிற ஒரு பொறுப்பு கைப்படுத்துறோம். இப்ப சொல்ல போனாங்கன்னா இப்ப மிலிட்ரி சர்வீஸ்லயுமே கூட டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து மிலிட்ரி இதுல இருந்துட்டு டாக்டராகவும் இருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயுமே எல்லாருமே வந்து மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சொல்ல போனா மிலிட்ரின்ட்டு ஒரு பேரை சொல்றோம்னா வழியே எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நீட்லயே மாத்திக்கிடலாம். பேர் அப்படி மாறிக்கிட தான் செய்யும். அதுக்கு ஆர்மிங்கிற ஒரு பேர் இப்ப நம்ம மாத்திரக்கா அப்படி சொல்றோம். சொல்ல போனாங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்டா மாறிடுறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து எந்த வேலையும் செஞ்சாலும் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து செய்யற மாதிரிதான். அப்படியே அதுவும் கூட ரொம்ப காலமா செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அவங்களுடைய திறமை. இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறாங்கன்னா அவங்க 10 வருஷமா இருந்து செஞ்சா போதுங்கிறத விட சில கூட கொஞ்சம் இருந்தா தான் அவங்களுக்கு இந்த எஃபிஷியன்சி எல்லாம் கூட சிலவங்களுக்கு கிடைக்கும். 10 வருஷத்துலதான் அவங்க பழகிருப்பாங்க. அதுக்கு மேலதான் அவங்களுடைய டெவலப்மெண்டே வரும். அது வந்து பிறகு அந்த தர நிர்ணயங்கள் எல்லாம் பிறகு கூட மாத்தி அமைச்சுக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா தனிப்பட்ட வளர்ச்சி வேணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அவங்களுக்கு அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை மாத்தி அமைச்சுக்கிட்டோம். அப்புறம் இது பேசிக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா எடுத்தடுப்புல நம்ம இதை பண்றது இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லா துறைகளுக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப மிலிட்ரியை வந்து சிவில் சர்வீஸ்ல நம்ம இது பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா இருக்கிறதே ஒரு மிலிட்ரி இருந்துட்டு தான் இருக்கு. இருக்கிற மிலிட்ரியை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு நம்ம இப்ப சும்மா தான் ஐடியலா தான் வச்சுட்டு இருக்கிறோம். மிலிட்ரி அதை ஒண்ணுமே பண்ணல. இப்ப நான் வந்து லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன். அப்ப அந்த ரூம்ல பக்கத்து ரூம்ல இன்னொருத்தர் தங்கியிருந்தாரு. அவரு என்னன்னு சொல்லி சொன்னா அவர் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்க வந்து தங்கியிருந்தார். அப்போ அவரு வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார். நாங்க டெய்லி மார்ச் பாஸ் மாதிரி நாங்க டெய்லி பண்ணுவோம். 100 கணக்கான பேர் 1000 கணக்கான பேர் நாங்க அந்த பெராடு மாதிரி எல்லாம் நடத்தி அதுல ட்ரில் மாதிரி பண்ணுவோம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த நேரங்கள்லாம் போருடைய அம்சங்கள் அவசியம்லாம் இல்லாத நேரம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி வந்து மிலிட்ரியை ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டாங்க. ரெண்டு பார்ட்டா பிரிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுங்கன்னு விட்டாங்க. சண்டை போட்டாங்கன்னா சும்மா எம்டி கன்னை வச்சு சண்டை போடுறது இல்லை, ரியல் கன்னை வச்சு, ரியல் தோட்டா வச்சு, ரியல் குண்டுகளை வச்சு சண்டை போடுங்கன்னு சொல்லி விட்டாங்க. நாங்கள் ரெண்டு பார்ட்டியா பிரிஞ்சு சண்டை போட்டோம். சண்டை போட்டத அது ஒரு பாடம்ங்கிற மாதிரி நடத்தி உண்மையிலேயே சண்டை போடவே வச்சுட்டாங்க. சொல்ல போனா அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்ல ஒரு கால்வாசி க்ளோஸ் ஆயிட்டுது. இது இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த சர்வீஸ்ல இருந்ததுனால அவருக்கு அவர் அதுல பங்கு பெற்ற ஒருத்தர். அதனால அவரு சொன்னதுனாலதான் எனக்கு வந்து இப்ப இதெல்லாம் நான் வந்து வேற எங்கேயுமே என்ன எந்த செய்த புக்குகளையுமே படிச்சிட முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் ராணுவ ரகசியங்களோட இருந்துடும். அது இப்ப இது வந்து உண்மையிலே அவர் வந்து நடந்த சம்பவத்தை சொன்னதுனால அவரு பங்கு பெற்ற சம்பவத்தை சொன்னதுனால நமக்கு எதுவும் நேரடியா பக்கத்துல இருந்ததுனால நமக்கு தெரிஞ்சது. இது வந்து அங்க மல்டிபிள் சர்வசாதாரண முறை இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் அங்க சொல்ற அதை வந்து சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரரா ஒன்று ஒரு வார ஆர்டிஃபிஷியலா ஒரு வார அவங்களுக்குள்ளே டெக்ளேர் பண்ணி ரெண்டு பார்ட்டியா இருந்து சண்டை போட்டு
இது பண்ற மாதிரி அதுல நிறைய அவருக்கு இளமும் போயிடுவாங்க, சிலவங்களுக்கு ஊனம் விட்டுருவாங்க, அப்படி எல்லாம் நடக்கும். உண்மையான வாரம் நடக்காதபடி ஆர்டிபிசியல பொய்யான வாரம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு எங்க ஒரு வேலையே இல்லைங்கும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய ஆயிருக்கு. உண்மையான வாரம் இருந்துச்சுன்னா வாரிலேயே அவங்களுக்கு நேரம் போயிடும், அவங்களுக்கு அதனாலேயே நிறைய கற்றுக்கிடுவாங்க. ஆனா இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப இது வந்து நமக்கு இந்த இதெல்லாம் தேவை இல்லையேங்கிறதான். அதனால உண்மையிலேயே அவங்களுக்கு சக்தி இருக்கு, பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கவர்மெண்ட்டும் பணத்தை அது அந்த அவங்களுக்கு நிறையவே கொடுக்குறாங்க. அவங்கள வச்சு இப்போதைக்கு நம்ம வந்து அவங்களால என்ன வேலைகளில் ஈடுபடுத்த முடியுமோ அதுல நம்ம அவங்கள ஈடுபடுத்தலாம். பிறகு அதுல காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அது பிறகு இது பண்ணி எல்லாரையுமே மிலிட்டரிக்கு கொண்டு வர்ற மாதிரி வச்சு ஒரு லைஃப் ஸ்டைலையே அப்படியே கூட மாத்திக்கிடலாம். எல்லாருமே உழைக்கணும். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா ஐயா? அவங்கள நம்ம நம்ம சிவில் சைட்ல நம்ம கொண்டு வரும்போது பிரைவேடைசேஷன்ங்கிறது வந்து நம்ம க்ளோஸ் அவுட் பண்ற மாதிரி அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? எல்லாமே கவர்மெண்ட் கையிலன்றப்ப பிரைவேடைசேஷன் போயிடும். அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிறத நோக்கம். பிரைவேடைசேஷன் ஒரு ஒதுக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. பிரைவேடைசேஷன் வந்து நம்ம வந்து சட்டம் போட்டு யாருமே தனிப்பட்ட சொத்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒண்ணும் அதுக்கு அவசியமே இல்லைன்னும் போது நமக்கு அது அவசியம் இல்லாத எதுக்கு போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமே. அதான் இது முன்னாடி இருந்த முறை தானேங்க. இப்ப கல்விக்கூடங்களும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து கவர்மெண்ட் கையில தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா வந்து பிரைவேடைசேஷன் ஆரம்பிச்சது. இப்ப கவர்மெண்ட் கையில இருக்கிற கம்மி ஆயிடுச்சு எல்லாமே. சோ அது திருப்பி வந்து நம்ம வி ஆர் கோயிங் பேக் அப்படிங்கிற மாதிரி தானேங்க. இல்ல அதாவது மொத்தத்துல எல்லாத்துலயுமே சொல்ல போனா கவர்மெண்ட் வளர்ச்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை விட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை தான் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அப்படி பார்க்க போனாங்கன்னா கவர்மெண்டோட பிரைவேடைசேஷன் தான் நல்லாவும் இருக்குங்கிற மாதிரி கூட சொல்ல வேண்டியது வருது. ஆனா அதே இது வந்து உண்மையில எல்லாருமே அங்க மாதிரி இது பண்ணும்போது எல்லாருமே அதை டெவலப் பண்ணணுங்கிற நோக்கத்துல என்ன எது சாத்தியமோ அந்த இதை பண்ணத்தான் செய்யணும். மொத்தத்துல வந்து நம்முடைய தேவைகளை நிறைவு பண்ற மாதிரி நம்முடைய செயல்கள் அமையணும். அப்ப அது பிரைவேடைசேஷனா இருந்ததுன்னா அதை என்கரேஜ் பண்ணலாம். இல்ல எல்லாருமே நல்லா வளரணுங்கிறதுக்கு கவர்மெண்ட் மூலமாவே பண்ணாலுமே போதுன்னு சொன்னா எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்துலயும் கொண்ட குறைபாடுகள் இருக்குது. சொல்ல போனான்னு சொன்னா தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குங்கன்னா ரொம்ப அக்கறையா பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த லாபமும் இல்லைன்னு சொன்னா ஏனாதானே பண்ணுவாங்கங்கிற நிலைமையும் வரும். அதனால அதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அதுலயும் சில இதுகள்லாம் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் என்னங்கன்னா கொஞ்சம் இப்ப பாத்துக்கணும்னு சொல்லி சொன்னா நிறைய சஃபரிங்ல இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நல்லா வசதியா இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்போ வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வாழணுங்கிறதான் மெயின் நோக்கம். கஷ்டங்கள் கொஞ்சம் குறையணுங்கிறதான் நோக்கம். அதுக்கு இப்ப நமக்கு என்ன பாசிபிளோ அதை நம்ம பண்ணலாம். இப்ப எடுத்த இடத்துல உலகத்தையே கம்ப்ளீட்டா நோ பிரைவேட்டைசேஷன் சொல்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு வந்து மிலிட்டரி இருக்கு, அது நம்ம என்னதான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற மிலிட்டரியை வந்து ஒன்னும் எல்லாம் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஏதாவது செய்யணும்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது தேவையாங்கிறதுதான். அதை வந்து நம்ம மக்கள் கிரியேட்டிவா நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணோம்னு சொன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அங்க உழைக்கலாம். இப்ப எடுத்த அடுப்புலயே நாம சொல்லக்கூடிய ஹை பிச்சுக்கு நம்ம வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாசிபிள் இப்ப நம்ம வந்து 100% நம்ம அந்த மாதிரி மாத்தலன்னாலும் கூட ஒரு 25% வந்து நம்ம கான்செப்ட் கொண்டாலுமே போகும். எல்லாரும் மிலிட்டரியா வர்றது எல்லாமே இது பண்றதுங்கிறத விட விட்டுட்டு இருக்கிற மிலிட்டரிய சிவில் சர்வீஸுக்கு எல்லாருமே பயன்படுத்துறதுங்கிற மாதிரி வந்துட்டுனாலே அவங்கள எங்கெங்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறோமோ, ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் சம்பளம் கொடுக்க தான் போறோம். கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை வாங்காம இருக்கிறோம், அது வேலை வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணாலே போதும். இப்ப இதுக்கு வந்து என்னங்கன்னா ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சாதான் இது சரியா வரும். எல்லாருமே முதல்ல வந்து ஒரு கான்செப்டுவலா இதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வசதியா. இப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு துறையை எடுத்து அந்த துறையை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பண்ணி பார்த்தா அப்போ அதுக்குரிய நல்ல மெஷர்ஸ் வரும்போது நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் போது மற்ற துறைகளும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை கொண்டு போறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நிறைய எல்லா இடத்துலயுமே ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. எத்தனை விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எத்தனை விதமான தொழில்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே தொழிலாளர்கள் தேவைப்படுது. அதுல இதுக்கும் அந்த தொழிலுக்கு தேவையான ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தொழில்கள் எல்லாம் அவங்களை ஈடுபட வச்சு
அவங்கள இது பண்ணிட்டாலே போதும். எனக்கு இன்னொன்னு வந்து என்னங்க, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்கிறவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்டா இருப்பாங்க, இன்ஃபுளுன்ஸ்டா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. பட் எப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ் கையில வந்து அந்த கண்ட்ரோல் போதோ, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டினால அந்த டிசிஷனே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிபெண்டன்சி கிரியேட் ஆகுறதுனால அங்கதான் வந்து பிளாக் நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவங்களும் வந்து கரப்டட் ஆகிறதுக்கு அது ஒரு இதுவாயிடுது. ஸோ ஜென்ரலாகவே இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கையில் முன்னாடி இருந்த மாதிரி அவங்க கையிலே கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு பிளான் போட்டாங்க, அதுக்கு ஃபண்டிங் வந்துச்சு அப்படின்னா அதை கிளீனாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த பொலிட்டீஷியன்ஸோட இன்வால்மெண்ட் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து அவங்க அதில் எப்படி கரப்ஷன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஸோ அந்த பண்ண வேண்டிய டெவலப்மெண்ட்டை எப்படி இம்ப்ராப்பராக பண்ணலாம், திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதனால கீழ இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸையும் வந்து அவங்க கரப்ஷனுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதாவது இப்போ இப்போடைய செட்டப் வந்து சோசியல் செட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இப்போ இதுல வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்ல முறையில மாத்தி அமைக்கணும். நல்ல முறையில மாத்தி அமைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங்கா நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆரம்பிச்சோம்னா பிறகு அவங்களுடைய இன்வால்மெண்ட் எப்படி, ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அரசியல்வாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மக்கள் கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால இது வந்து ஏதோ ஒரு வகையில தப்பான ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துதான் இருக்கு. நம்ம இப்போ நமக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்கு, செய்யறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்கோப்பை நம்ம கொஞ்சம் இப்ப இருக்கிறது வந்து சும்மா இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு நான் ஒரு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன்ல நிறைய பணம் வச்சுட்டு இருக்கோம்னா அந்த ரிசர்வேஷன்ல உள்ள பணத்தை எடுத்து ஏதோ ஒரு ஒரு செயலுக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு நல்ல ரிசோர்ஸஸ் ஒன்று இருக்கு. அந்த நல்ல ரிசோர்ஸஸை ஒரு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அத்தனை அதுல கொஞ்சம் கொஞ்சமான டெவலப்மெண்ட் வந்துடும். இப்ப முதல்ல வந்து மிலிட்டரிய வந்து இப்படி பயன்படுத்தலாமான்னுட்டு ஒரு எண்ணத்தை ஒரு கேள்வியை நம்ம விதைக்கிறது தான் இப்ப முக்கியமான நோக்கம். அதை வந்துட்டோம்னா அதை தொடர்ந்து அடுத்த கேள்வியில வந்துடும். அப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி நம்ம வந்து ஒரு 10% ரிசல்ட்டை வந்து 100% ரிசல்ட்டா மாத்துறதுங்கிறதெல்லாம் அதுல டெவலப்மெண்டா வந்துடும். கண்டிப்பா நல்ல எஃபெக்டிவா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் இப்ப ஃபிளட்டிங்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அவங்க தானே நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களோட யூசேஜ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். நீங்க சொல்றது வந்து நல்ல விஷயம் தான் ஏன், இது வந்து கொண்டு வந்தா நல்ல முயற்சி தான். ஆனா எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னா அவங்களை கொண்டு வந்து அவங்களை உழைப்புக்கு மட்டும் பயன்படுத்தும் போது, ஆனா அந்த டிக்டேட்டர்ஷிப் அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் கொடுக்கறதும் வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு பொலிட்டீஷியன் கையில போயிடுச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஆயிடுமே. அதுதான் நான் பாக்குறேன் நான் இந்த இடத்துல. நிறைய அதிகாரிகளோட தான் இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து ஒரு தனி விங்க தானே அது. அவங்களை வந்து அடிஷனல் ஹெல்ப்புக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். நீங்க சொல்ற அந்த முறையில வந்து ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து இத்தனை வருடங்கள் வந்து நம்ம வந்து ராணுவத்துல பறி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டாயம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து அது கூட வேண்டியதில்லை. இப்ப எடுத்த எடுப்புல நீங்க வந்து எல்லாருமே வீட்டுல போய் சேரணுங்கிறது நம்ம இது பண்ணுவோம். இப்ப வந்து உலகத்தையே வந்து நீங்க நாளையில இருந்து வேற மாதிரி வாழணும்னு சொன்னா யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிறபடியே இருக்கட்டும். இப்ப சும்மா வச்சிருக்கிற ராணுவத்தை மட்டும் கொஞ்சம் இங்க சிவில் பக்கத்துல திருப்பி விடுவோம். அவங்க ஒருவேளை இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டு சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல முறையில செயல்படுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம கொண்டு வரோம். பிறகு அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து எல்லாருமே ஏன்னா அவங்கள மட்டும் வேலை செஞ்சுட்டு இவங்களுக்கு சும்மா இருக்கணுமா, ஏன்னா நமக்கு வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வேலை இல்லாம போயிடும். நமக்கு ஒரு வேலையுமே இருக்காது. நமக்கு சாப்பிட தர வேலையே இல்லை. சாப்பிட சினிமா பாக்குறதுன்னா நமக்கு வேலை நீட்டு சொல்லி இருந்தானா சரியில்லாம். அப்ப நம்ம வந்து உடல் நம்ம உடம்பு ஆரோக்கியமே இழந்துடும். அது உடல் ஆரோக்கியம் வேணா கூட உழைப்பு வேணும்லாம். அதனால அது எல்லாமே தேவைதான். அது ஃபர்தர் அரேஞ்ச்மெண்ட் மாறிட்டே இருக்கும். அது இப்போ பேசிக்கலா ஸ்டார்ட் வித் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இருக்கிற மிலிட்டரிய
சிவிலா மாத்துறது மாதிரி சர்வதேச அங்கீகாரம் வேணும். சர்வதேச அங்கீகாரம் வந்து சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது இந்த இதுக்கான இந்த சிந்தனை எல்லாருக்குமே ஏற்படும். இது நாம எடுத்து நாம எங்கேயோ ஒருத்தர் வந்து நினைக்கிறது பேசுறதுங்கிறதுலாம் அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஐயா அப்புறம் இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி மிலிட்டரி தான் அந்த ராணுவம் எல்லா வேலையுமே செய்யறாங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன சண்டை வருது. இப்ப நம்ம வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி நம்ம வந்து உணவு சாப்பிடறோம் நம்ம இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த கேளிக்கை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகரிக்கிறதோ இல்ல வந்து வேற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒரு வன்முறையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமாங்க? அதுதான் அதோட மைனஸ் பாயிண்ட். ஏன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வசதியானவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதவங்க எல்லாம் வந்து எப்படி வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாவும் இருக்கலாம் மோசமான வாழ்க்கையாவும் இருக்கலாம். அப்ப நம்ம எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணும். அது அதோட கூடிய மைனஸ் பாயிண்ட். அது அந்த மைனஸ் பாயிண்ட்டை எப்படி நம்ம இராடிகேட் பண்ணணுங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். இப்ப நம்ம அதை மைனஸ் நினைச்சு நம்ம இதை விடணும்னு அவசியம் இல்லை. இப்ப நமக்கு இப்ப இருக்கிற ஸ்கோப்ப வந்து இப்ப நம்ம எல்லாரையுமே நம்ம வந்து வேலை செய்யாம வீட்டுல உட்காருங்க நாளையில இருந்து நாளைக்கு நாங்களே சோறு போடுறோம்னு சொல்லி இப்ப சொல்ல முடியாது. அது காலப்போக்கில் அந்த மாதிரி நிலைமை வரும். அப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்ங்கிறது வரும்பொழுதுதான் இப்ப எல்லாருமே அந்த மிலிட்டரியில வந்து ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணும்ங்கிறத மினிமம் வைக்கலாம். பிறகு அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் இதுகளை நம்ம எப்படி ரெகுலேட் பண்றதுங்கிறதுக்கும் ஏதாவது ஒரு அணுகுமுறை கொடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன உண்டோ அதெல்லாம் பண்ண முடிய சிலவங்க அதனால கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிறோம். ஐயா இப்ப அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள் எடுத்துட்டோம்னா வந்து இந்த பக்கம் மேற்கு பக்கமும் சரி கிழக்கு பக்கமும் சரி நமக்கு வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்குது. டெய்லியும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க இங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப உண்மையிலேயே வந்து ஒரு பொதுவான ஒரு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஐநா சபை இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான இதுல வந்து ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரி இல்ல சர்வதேச நாடுகள் மொத்தமா ஒரு கூட்டமைப்புல வந்து ஒரு அங்கீகாரம் வரும்போதுதான் இந்த இது வந்து ரொம்ப நமக்கு ஜாயிண்ட் வெஞ்சரா பண்ணணும். இப்ப நம்ம வந்து நமக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக் வந்து ஈரோடா நம்ம சேலம் ஈரோடு ஈரோடுக்கும் சேலத்துக்கு இடையில எல்லை தாவாயுதம் வருதான் ஆமா வரது அந்த மாதிரி ஆயிரம் நம்ம உலக நாடுகள் எல்லாமே இப்படி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மாதிரி மாறிட்டோம்னா என்ன எல்லை தாவா இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே அமைப்புங்கிற மாதிரி ஆனா எல்லாருமே வந்து பிரிச்சு பிரிச்சு அளவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலும் அது எல்லை பிரச்சனை இல்லாதபடி தானே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டாலே போதும். அவங்க அவங்க ஏதோ ஆண்டுகளெல்லாம் எல்லைங்கிறது ஒரு மேட்டரே இல்லாது. அதான் நம்ம வந்து இப்போ எல்லையை போட்டு வச்சிருக்கணும். இப்ப நம்ம வந்து நிலங்கள் வச்சிருக்கிறோம் நிலத்திலயுமே சர்வே நம்பர் போட்டு எல்லாம் பிரிச்சு சப் டிவிஷன் வரைக்கும் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் தான் நமக்கு அதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அது சர்வேட்டை சொன்னாங்க வந்து அளந்து கிளியரா எல்லைகள்லாம் போட்டு போயிடுறாங்க. இதோட முடிஞ்சு போச்சு. ஐயப்பா இப்ப நம்மளுடைய உங்களுடைய இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரியோ வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒரு யுனைடெட் நேஷன் கவுன்சிலுக்கோ இல்ல ஒரு ஐநா சபைக்கோ இல்ல உலக சமாதான அமைப்புக்கோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சப்மிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது அது எனக்கு அதை ஒரு ஐடியா இல்லை. யாராவது அது அதுக்குள்ள ஐடியா ப்ராசஸ் ஏதாவது பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணானா நம்ம அதை அனுப்பலாம் சப்மிட் பண்ணலாம். நிச்சயமா அது ஒண்ணுதான். அது இது சர்வதேச சிந்தனை உள்ளவங்களுக்கு இது போய் சேர்ந்தா நல்லது. அந்த மாதிரி நன்றி. நன்றி சங்கர். ராமகிருஷ்ணன் பேச விரும்புறாங்க. ஐயா இப்போ நம்மளோட சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு நூல்ல குறிப்பிட்டு இருந்தாங்க எப்படி அப்படின்னா ஒரு 100 பேரை எனக்கு கொடுங்க நான் இந்தியாவையே மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு நோக்கமா இருக்குமா ஐயா? சரி எல்லாருமே ஏதோ நல்ல விஷயம்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லதான். அவர் வந்து வேற ஒரு அவர் என்ன மாதிரி கான்செப்ட்ல அப்படி சொன்னாருங்கிறத தெரியல. பட் இருந்தாலும் இளைஞர்கள் கையில உலகம் இருக்குங்கிறத சொன்னாரு. இளைஞர்கள் வந்து எல்லாருமே நல்லது செய்யணுங்கிற ஒரு இது வரணுங்கிறத சொன்னாரு.
பிறகு அவருமே கூட ராமகிருஷ்ண மிஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணாரு. பண்ணனாலும் கூட அவர் வந்து சன்னியாசிகள் தர்மத்தை தான் அவங்க கடைசி வரைக்கும் அந்த மடத்துல பின்பற்றவங்க வந்து சன்னியாச தர்மத்தை தான் பின்பற்றாங்க. பட் இருந்தாலும் சில சர்வீஸ்கள்லாம் ஈடுபடுறாங்க விவேகானந்தருடைய இதனால இந்த சர்வீஸையும் கொஞ்சம் அணைச்சிக்கிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் தான் பிரதானமா வச்சு இந்த மத அனுஷ்டானங்களும் ஆன்மீகத்துக்கும் பிரதான ரோல் கொடுக்குறாங்க. ஐயா சொல்ற மாதிரி அந்த 25% கூட நம்ம முதல்ல எடுத்து அந்த ட்ரையல் பார்த்தோம்னா கூட ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இருக்கிற ஆர்மியில அவ்வளவு பேரையும் கூட எடுக்காம அந்த நீங்க சொல்றது மாதிரி அந்த கால் பங்கு கூட எடுத்து நம்ம இத பண்ணோம்னா கூட அது சிறப்பா வந்துடும். முதல்ல நம்ம வந்து கான்செப்ட் லெவல்ல இதை அங்கீகாரம் கொடுக்கணும். கொடுத்து அதை வந்து என்ன இப்ப நம்ம வந்து பார்டர்ல மிலிட்ரி சர்வீஸ் இருக்கு, நம்ம மிலிட்ரி அங்க இருந்தாலும் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணி கொண்டாந்துட்டோம்னா பார்டர் எம்டி ஆயிரும். அப்ப அந்த பார்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ சர்வதேசத்துல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னாதான் பார்டர்ல பிரச்சனையா வருதுன்னா என்ன பண்றது என்னங்கிறதுலாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும். பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனையை இது பண்ணிருந்தோம்னா அங்க இருந்து மிலிட்ரியை நம்ம வழியே கொண்டாந்துடலாம், வித்ரா பண்ணி கொண்டாந்துடலாம். அது நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறது பார்த்துக்கலாம். இனிமேல் வரக்கூடிய அப்படி வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா கூட இனிமேல் வந்து ஆயுதங்கள் ஏந்தி பண்ற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலும் ஆயுதங்கள் இன்னும் டெவலப் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, ஆயுதங்களை தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆயுதங்களுக்கு கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இதுக்கு ஆயுதத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல இல்லையா? பண்ண முடியாதுங்கிறது அதான், அதனாலதான் நம்ம இந்த அடுத்த கட்ட ஆலோசனைக்கு வரோம். அதனாலதான் ஆயுதமும் தேவையில்லை, ஆர்மியும் தேவையில்லை. நீங்க எல்லைய ஒரு கோடை போட்டு வச்சுட்டா போதும், பொலிக்கல் போட்டு வச்சா போதும். இதை இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சர்வதேச அமைப்பு ஏதாவது ஏற்படுத்தி அவங்களே அந்த எல்லைய பாதுகாக்கிற வேலை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாலே போதும். ஒரு ஏழ்மையான மனிதரையும் இது பாதிக்குது, பிரிட்டிஷ் அவரையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கும் போது வந்து இதுக்கு சொல்யூஷன் இனிமேல் வந்து வார் இப்படி கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி கூட யோசனை தோணுதுல. ஆயுதங்களை ஏந்தி பண்ணாம இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. வல்லரசு நாடுன்னு சொல்றாங்க, எனக்கு தோணுது நீங்க என்ன போக்கு? வல்லரசா? ஆ, வல்லரசு அப்படின்ற ஒரு நாடுன்னா வல்லரசு ஆகணும். இப்ப வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் வல்லரசு நோக்கிதான் போயிட்டு இருக்கு. அந்த போக்கே ஒரு தப்பான போக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லாதான் வல்லரசு நிட்டு வேண்டியது எல்லாமே சம அரசா தான் இருக்கணும். மொழிய ஒரு அரசு வந்து மற்றதுக்கு வலிமையானதா இருக்கணும்னு இருக்கிறதே சரியில்லை. எல்லாருமே ஈக்குவல் தான்ங்கிற மாதிரி வந்தா தானே சரியா இருக்கும். நாகரீகத்தினுடைய வளர்ச்சி அதுதான், எல்லாருமே சமம்ங்கிற மாதிரி வந்தா தான் அதான் நாகரீகத்தினுடைய வளர்ச்சி. சரியா, அப்போது தற்சார்புன்னு சொல்றாங்க நிறைய தமிழ் ஆய்வாளர்கள், நம்மாழ்வார் ஐயா முத கொண்டு எல்லாம் தற்சார்புன்னு சொல்றாங்க. தற்சார்பு தான் உங்களோட கருத்துமா? இல்ல, தற்சார்புங்கிறது வந்து மொத்தத்துல வந்து அவங்களுக்கு வேண்டியத அவங்களே உழைச்சிக்கிடுறதுங்கிறது தான் தற்சார்பு. இப்ப அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளால சிலதெல்லாம் முடியலன்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்ககிட்ட நம்ம வாங்கிடவும் செய்யலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ சில இடங்கள்ல சில இதுலாம் விளையவே விளையாது. அந்த விளையாத பொருளை அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்கிட்டம்தான் வாங்க வேண்டியிருக்கும். அந்த அதனால இதை வந்து நம்ம ரொம்ப பாலிசியா போட்டு மெயின்டைன் பண்ணணும் தற்சார்புங்கிறது இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே ஒண்ணுதாங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு அதுக்காக நம்ம உழைக்கிறதுக்கு பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைக்கிறது நம்ம உழைச்சிக்கலாம். நமக்கு எது உழைக்க முடிஞ்சு உற்பத்தி பண்ண முடியுமோ அதை உற்பத்தி பண்ண வேண்டியதுதான். நம்மகிட்ட உற்பத்தி ஆகாத என்னொன்னு என்னோட இடத்துல நல்லா விளையுதுன்னா அதையும் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது. தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நம்ம அளவுல நம்ம அது சரிதாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். கீழ்தட்டு மக்கள்லாம் இருக்காங்களே, ஏழைகள், ஊனமுற்றோர்கள்,
அப்புறம் இந்த அரவாணிகள் அப்படின்னு சொல்லி சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்க, சமூகத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ஒரு 40 கோடி பேர் இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 8 கோடி பேருக்கு வீடு இல்ல, ஒரு 40 கோடி பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளையா சாப்பிடாம இருக்காங்க. அப்ப இவங்களை வந்து என்ன செய்யறது, இந்த ஆர்மி இந்த இது கொண்டு வர மூலயமா இவங்க வந்து எப்ப இருந்தா இவங்க எல்லாம் மேல வருவாங்க, எப்ப அடிப்படை தேவைகள் கிடைக்கும், அப்படி அடிப்படைகள் தேவையில்ல அவங்க அவங்களுக்கு எல்லாம் கழிச்சிருச்சுன்னா இப்ப ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரு யாரு ஒர்க் பண்ணுவா, எல்லாருமே ராஜா மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ இப்போதைக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு ரிசோர்சஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆர்மின்னு சொல்லி சொன்னா ஒரு உழைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, உழைக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவங்க வந்து உழைப்பு இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து உழைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னா நிறைய உற்பத்திகள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. உற்பத்திகள் நிறைய இருந்ததுன்னு சொன்னா நமக்கு வேண்டியதனுடைய அவைலபிலிட்டி நிறைய இருக்கும். அப்ப எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கஷ்டப்பட சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க தேவையான அளவு உணவு இருந்துன்னு சொன்னா சாப்பாடு இல்லாம போறவங்களுக்கு வாய்ப்பு இல்லையே, எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. ஆனா பணக்கார ஏழை அந்தது இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? இல்ல, இப்போதைக்கு நம்ம வந்து அதை நம்ம கை வச்சோம் சொன்னா அது சரியா வராது, அது காலப்போக்கில் அது இல்லாம போயிடும். இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நிறைய டம்ப் ஆயிருக்கு அந்த மாதிரி ஆயிருது. காலப்போக்கில் எல்லாரும் நமக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே கிடைச்சிக்கிடும், எல்லாமே ஈஸியா கிடைச்சிக்கிடுதுங்கிற மாதிரி வரும்பொழுது யாரோ ஒருத்தர் பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். இது வந்து நம்ம கையில இல்லாத ஒண்ணு, இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு வேண்டியது ஆன்மீகம்ங்கிறது நம்மளை பொறுத்த அளவுல உள்ளது. அது நீங்க ஃப்ரீயா, நீங்க உங்களுக்கு நீங்களே ஃப்ரீயா இருக்கலாம், யாருடைய உதவியும் தேவையில்ல, நீங்க யாருடைய அப்ரூவலும் தேவையில்ல, யாரும் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து மிலிட்டரி எல்லாத்தையும் மாத்தினே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகங்கிறது உங்களுக்கு மட்டுமே சம்பந்தமானது, அதனால அதான் நம்ம அதுதான் நம்ம மெயின் ரோலா வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு ஒரு சிந்தனை இருக்குதுங்கிறதுனால அந்த சிந்தனையை நம்ம அறிமுகப்படுத்துவோம். இது சமுதாயமும் நல்லா இருக்கு சொல்லி பாக்குறோம். இது வந்து ஆன்மீகம் சார்ந்தது இல்லை, இது சமுதாயம் சார்ந்த ஒரு புறப்பிரச்சனை. இது ஒரு புறப்பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கையாளுறது, இப்ப நம்ம கண்ணு முன்னாலே இப்படி ஒரு ஸ்கோப் இருக்கு, இப்படி ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறத சுட்டி காட்டுறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு கடமை. அதனால இது ஒரு கடமையில ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க, நன்றியா. நன்றி நன்றி ராம். ஐயா, இன்டர்நேஷனலி அமைதியா இருந்தாங்கன்னா செந்தில்குமார் வந்திருக்காரு, அதுக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்டேன். இன்டர்நேஷனலி அமைதியா சண்டை இல்லாம இருந்தா ராணுவமே தேவையில்லையா? இல்லாம ராணுவம் வந்து தேவையில்லைன்ட்டு ஒதுக்க வேண்டாம்னு சொல்றேன். அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுற மாதிரி ஆயிரும். இப்ப நம்ம வந்து அருவாள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி துறப்படுறதோட அருவாளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம்ல, கிரியேட்டிவா பயன்படுத்தலாம்ல. ஆப்வியஸ்லி அந்த மணியை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரியே வந்து இவங்க யூஸ் பண்ணி தானே அவங்க யாரா இருந்தாலும். எந்த இது அதாவது இப்ப ஒரு அமௌண்ட் யூஸ் பண்றாங்க மிலிட்டரிக்கு, மிலிட்டரி இல்லைன்னா அந்த மணி ஆட்டோமேட்டிக்கா இங்க யூஸ் பண்ண வந்துடும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டியது இல்லைன்னு ஆயிடும்ல. இல்ல, இப்ப அதாவது இப்ப இருக்கிறத வந்து நம்ம அப்படியும் யோசிக்கலாம். இந்த மிலிட்டரியே கலைச்சிட்டோம்னு சொன்னா கலைச்சிட்டாங்கன்னா அந்த பணத்தை நீங்க இங்க செலவு பண்ணலாம்ன்ற மாதிரி வரலாம். அது ஒரு அணுகுமுறை. இது இந்த அணுகுமுறை வேணுங்கன்னா நம்ம ஒர்க் பண்றதையுமே கொஞ்சம் உழைக்கிற ஒரு இதுக்குமே வந்து எல்லாரையுமே நம்ம கம்ப்ளீட்டா விடணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து பணத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது இன்னும் இப்ப நிறைய ஏற்றத்தாழ்வுகளோட தானே இந்த வருவாயும் வருது. அது சிலவங்க நிறைய கொடுக்குறாங்க, சிலவங்க இது பண்றாங்க. இப்ப இங்கேயுமே நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்துல இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சொல்றதுல வந்து இந்த ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் மறைகிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். மிலிட்டரி உழைக்கிற பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா மற்றவங்ககிட்ட உழைக்கிற பொறுப்பு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கனால தானே நிறைய பேர் வந்து உயர்றான், நான் உயர்ந்தவனா இருக்கேன், நீ தாழ்ந்தவனா இருக்கிறேன்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வேறுபாடுகள் கூட நிறைய இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைக்கிறதுனா நீங்க சொல்றது வந்து பாப்புலேஷன் வந்து 130 crores இருக்கு,
இப்ப அந்த 130 crores வந்து சே ஒரு 70 கோடியோ 80 கோடியோ உழைக்கிற ஜனங்க இருக்காங்கன்னு வச்சுக்க வேரியஸ் கேட்டகரிஸ். அப்ப எல்லா இந்த 70-80 crores மிலிட்டரி ஆளுங்க ஆயிடுவாங்களா இந்த இந்த கான்செப்ட்ல? அப்படிதான் நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாரையுமே வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் மினிமம் ஒர்க் பண்ணா போதும், நிறைய ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் சொல்ல போனீங்கன்னா 60 தேங்காய் 70 பேர் சமைக்கிறதுங்கும் போது ஆளுக்கு ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் கூட வராது. அந்த மாதிரி வரும் பொழுது எல்லாருமே உழைக்கிற ரொம்ப கொஞ்சம் உழைச்சாலே போதும். 80 கோடி ஃபுல்லா உழைச்சே மேனேஜ் பண்ண முடியல, கொஞ்சமா உழைச்சு உழைப்பு தேவை இல்லை, அந்த அளவுக்கு தேவை இல்லையே. நிறைய பேர் வந்து உழைக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லாம இருக்கிறாங்க, சிலவங்க உழைக்காம நிறைய உழைக்காம இருக்கிறாங்க. ஒரு சரியான ஒரு ஒரு வேரியேஷன் இல்லாம ஒரு 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 அணுகுமுறை சரியா இல்லாம இருக்கிறதுனால ஒரு தாறுமாறான அம்சம் தான் இருக்கு. சொல்ல போனா அத்தனை பேரும் உழைச்சாங்கன்னா எல்லாமே நல்லா தானே இருக்கணும், எல்லாரும் நிறைய ஒரு பசியும் பட்டினியுமா இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லையா? அப்ப குறைபாடு வேற எங்கேயோ இருக்கு. சொன்ன கருத்துல அதுக்கு செலவு பண்றத வேற எதுக்கு செலவு பண்ணலாங்கிற மாதிரியும் அப்படியே எடுத்துக்கலாம். ராணுவத்தை கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகிட்டு அந்த பணத்தை அதுல உள்ள வேற எதுக்கும் செலவு பண்ற மாதிரி பண்ணலாம். ஆனா பிறகு அது என்னன்னு சொன்னா பாலிட்டிஷியன்ஸ் கையில போய் சேர்ந்துடக்கூடாது. அது ஆர்மி போலதான் எங்களுக்கு வந்துடட்டும், அவங்க சட்டத்திட்டங்களை மாத்தி அமைச்சிடக்கூடாது. சரி, இப்போ நம்ம இப்படி ஒரு சந்தை இது சொல்றோம், இந்த சிந்தனையை நம்ம இது பண்ணலாம். இப்ப அவசரத்துக்கு மில்கியை நம்ம இப்படி பயன்படுத்தலாம், பிறகு அடுத்த கட்டத்துல வேற மாதிரி கூட நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கருத்தையோ டெவலப்மெண்ட்டையோ மாத்தி அமைச்சுக்கலாம். வித்தியாசமான திங்கிங் யோசிச்சு பார்க்கலாம். செந்தில்குமார் ஃப்ரம் திண்டுக்கல் வந்து பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது வந்துங்க நான் அந்த ஒரு மெசேஜ் மட்டும் அப்படி காட்டுறேன். நான் இது வந்து ராணுவ செலவின் 3rd இடத்தில் இந்தியா, அமெரிக்கா தொடர்ந்து முதலிடம். அதாவது வந்துங்க அமெரிக்கா வந்து 54.9 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க ஐயா. சீனா வந்து 19.57 லட்சம் கோடி, இந்தியா வந்து 3rd இடத்துல இருக்கீங்க, 5.33 லட்சம் கோடி செலவழிக்கிறாங்க. இந்தியாவில் 80 கோடி மக்கள் வந்து அன்றாட சம்பாரிச்சு சாப்பிட்றவங்களா இருக்காங்க, அது இல்லாமல் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ற இது படிங்க, இந்த இந்த செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு திருப்பணும்னா அது அவங்களுக்கு பயனுள்ள வகையாக தான் மாறும். ஆனா இத முன்னெடுத்து செய்யறதோ இல்ல அவங்க அவங்க நாலேஜ் கொண்டு போறதோ அது சாத்தியமான ஒண்ணாங்க? இல்ல யாராவது ஒரு ஆளு எங்கயா இருந்து சொன்னாத்தானே போய் சேரும் அது. ஆமா அது கரெக்டுங்க. நீங்க சொல்றது அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன், அது கரெக்டான மாத்திரம் எனக்கு சொன்னீங்கன்னா அது என்னுடைய இதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். எப்படி இதை இதை கட்டமைக்கிறது அப்படின்னா ஒரு சர்க்கிளிங் முறையில ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த ராணுவத்துல பணியாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா விவசாயம் முதற்கொண்டு முக்கியமான கட்டமைப்புகளை மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ற அந்த கட்டமைப்புகளை பூராமே ராணுவம் கையில எடுக்குது. அது அது அதுல ஈடுபடும் போது அதுல வரக்கூடிய பொருளை பணத்தை மையமா வச்சுதான் நம்ம வாங்க, அதாவது வாங்கும் அதை பொருளா கொண்டு போய் சேர்க்கிறதா மக்களுக்கு, இல்ல பணமா கொடுத்து அதை வச்சு வாங்க வைக்கிறதா, அந்த மாதிரி கோடியே செலவழிச்சு வெறும் ஆயுதங்களையும் அதையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு மக்களை கொள்றதுக்கும் இந்த மாதிரி இதுகளுக்குமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை ஆக்கப்பூர்வமா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும், ஆனா இதை யாரு செய்யறது எங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கீங்க. சரி, இப்ப நாமளும் பண்றதே ஒரு ஆரம்பம் தானே, இது நிறைய பேருக்கு இந்த கருத்து சேர்ந்தாலே இப்ப நம்ம பேசுறதே உலகம் முழுசும் போகுது.
என்ன சொல்றாங்களா இதுல ஏதாவது உண்மை இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் அது சம்பந்தமா வேற எங்கயோ சிந்திக்கிறவங்க இதையும் சிந்திச்சு பாப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இத சம்பந்தப்பட்டவங்களுக்கு எடுத்துட்டு கொண்டு போறாங்க கொண்டு போவாங்க அவங்களுடைய வச்சாலும் வைக்கலாம். உலகம் அதாவது நம்ம அறிவு கட்டின காலத்துல இருந்து தோணின காலத்துல இருந்து சண்டை போடுறதுதான் மெயினான வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. சண்டை போற இது வரைக்குமே அந்த சண்டை போடுற வேலையை தாங்க மெயினா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கடாரம் கொண்டான் சொல்லி சொல்றதே வந்து அடுத்த இடத்த போய் பிடிச்சான்னு சொல்லி சொல்றது ஒரு ஒரு ஹீராயிசம் ஒரு பேரு கிரெடிட்ங்கிற மாதிரி வச்சிருக்காங்கல்லா. அவனை சுட்டு கொன்னேன்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க சுட்டுவாங்களோங்கிறதுக்காக தான் நாங்க இலையிலேயே நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பேரே பாருங்க டிஃபென்ஸ் தான் அது. பாதுகாப்பு பாதுகாப்புக்கு தான் நிக்கிறாங்கன்னா ஆக்கிரமிப்புக்காக நாங்க நிக்கல. அது நிறைய செலவழிக்கிறாங்க எக்கச்சக்கமா. அது இதுல பத்தாததுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. இந்த அவங்க இதுவரைக்கும் நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த அந்த ஆயுதங்கள் அணுகுண்டுகள் இந்த இதெல்லாம் வச்சு இந்த பூமியுமே சுக்குநூறா ஆக்கிடலாங்கிறாங்க. மனித அறிவு வாழ்றதுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத விட்டுட்டு எப்படி அழிக்கிறதுக்கு பயன்படுத்தணுங்கிறத இது வரைக்கும் செலவழிச்சு எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கருத்து வந்து சரியாயிட்டுன்னா இது எல்லாமே வேண்டியதுலாம் சொல்ல போனாங்கன்னா அதனால இது நினைச்சு பார்க்கவே ரொம்ப பணத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தா கூட எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுதாங்க அதேதாங்க. இத ஒரு இப்படி நடந்தா எப்படி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே அதுவே ஒரு அற்புதமா இருக்கு. இது பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களுக்காவது இந்த மாதிரி ஒரு அற்புதமான உலகம் அமையட்டுங்க. உண்மையிலேயே அதுக்கு ஒரு ஆரம்பமா நம்ம இருப்போம். சந்தோஷங்க. சந்தோஷம். நன்றி செந்தில்குமார். மனோகரன் அவங்க பேச விரும்புறாங்க. ஐயா வணக்கம். ஒன் மினிட் கேக்குது மனோகரன். வணக்கம் ஐயா. மனோகரன் பேசலாம். சொல்லுங்க ஐயா. நான் ஒரு ரெண்டு கருத்தை பதிவு பண்றேங்கய்யா இந்த விஷயம் இந்த நேரத்துல. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது 1945 வந்து நம்மளுக்கு நடந்த போர் இருக்குங்க. அந்த போர்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த யூரோப்பியன் கண்ட்ரில என்ன பண்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் இந்த ஜப்பான் இதுல எல்லாம் என்ன பண்றாங்க ஆண்கள் எல்லாருமே போருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த போருக்கு தேவையான தடவாளங்களை உற்பத்தி பண்றதை என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் பெண்கள்கிட்டையும் கையில கொடுத்துட்டாங்க. கையில கொடுத்து பண்ண வைக்கிறதுக்கான பண்ண வச்சுட்டாங்க. அந்த ஒரு எப்படி அவங்க பண்ணுனாங்க இப்ப வந்து ஒரு இப்ப இன்ஜினியரை கூட்டு போய் விவசாயம் பண்ண சொன்னா பண்ண முடியாது. இல்ல விவசாயி கொண்டு போய் ஒரு இன்ஜினியர் வேலை பண்ணா பண்ண முடியாது. ஆனா எல்லாராலையும் எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வேர்ல்டு வார் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்துக்கும் டீச் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஒரு கான்செப்ட் என்ன பண்ணாங்க எடுத்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லா டிக்யூஎம் அப்படின்னு சொல்லி டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த டொயோட்டோ கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட்ல அதாவது நான் யாருன்னே நான் தெரியாது பட் நான் போய் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஒரு வேலை பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒரு சர்வரா போறேன் அப்படின்னா நான் சர்வர் நான் இப்ப நான் வந்து மேபி ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கலாம். நான் ஒரு சர்வரா போறேன் அப்படின்னா அதுக்கு என்னன்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரே மாதிரி இருக்கணும். போனா எந்த தட்டை எடுக்கணும் எப்ப எடுக்கணும் எப்படி கழுவணும் எங்க வைக்கணும் சர்வ் பண்ணா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வித்தின் டே வந்து அவர் வந்து சர்வரா மாறிடுவார். அவருக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து சர்வரா மாறிடுவாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்பெனில ஒரு கம்பெனியே ரன் பண்ற லெவலுக்கு இந்த பெண்களையும் குழந்தைகளையும் வச்சு ஒரு தப்பில்லாத
ஏன்னா குண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஆயுதங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல டிஃபெக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அந்த கிரிட்டிக்கலான அந்த ப்ராடக்ட் ஒரு தெரியாத இல்ல அதை பத்தி அனுபவம் இல்லாதவங்களை வச்சு நம்ம அதுல இருந்து வெளியில வந்ததா அந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஃபுல்லா சொல்லுவாங்க சார், ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா சொல்லி கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கருத்து. இந்த கருத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு இப்ப இருக்கிற இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இப்ப நம்ம இங்க இருக்கிறதுல நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்கு சாப்பாடு இல்ல அந்த மாதிரியான இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம சமுதாய சூழ்நிலைக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் தன்னோட பையன் என்ன பண்ணும்னா உடல் உழைப்பு இல்லாம வெறும் அறிவு மட்டுமே வச்சு அவன் முன்னேறணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு இதாகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட திங்கிங்கும் வந்து அந்த குழந்தையோடைய கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கோ தவிர யாருக்குமே அவனோட விருப்பம் என்னவோ அவன் ஒரு ஒரு நல்ல ஒரு லேபரா போகணுங்கிற மாதிரியான எண்ணம் வந்து யாருக்குமே இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம இன்னொரு அஞ்சு ஆறு ஜென்ரேஷன் ஆச்சு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா யாருக்குமே வேலை செய்யணுன்றதே ஒன்று தோணாது. ஏன்னா இப்ப மேபி நான் கம்பெனியில வேலை செய்யற லேபர் கூட அவங்க பையன் நல்லா படிச்சு ஒரு கலெக்டர் ஆகணும் அவர் ஒரு இதாகணுன்ற ஒரு ஆம்பிஷன் அவங்கள மாதிரியான சிவிலைசேஷன் இதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம இதுல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இராணுவ ஆட்சி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவம் அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா ஒண்ணு வந்து நீங்க வந்து இந்த காஸ்ட் ஒண்ணு சொன்னீங்க இருக்கிறதுல இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியான காஸ்ட். அந்த காஸ்ட்டை வந்து நம்ம வந்து இராணுவத்துக்கு மக்களுக்கு நம்ம யூஸ் பண்றோம், அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு அந்த இராணுவத்துல வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி, அவங்களுக்குன்னு இருக்க பிசிக்கல் எக்ஸசைஸ் அவங்களுக்குன்னு கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் இருக்க ஹியூமன் பீங்க்கு ரொம்ப ரொம்ப கிடையாது. இப்ப வந்து உடல் உழைப்பே இல்ல, ஒரு எக்ஸசைஸே கிடையாது, ஒரு வேலையே செய்யலாம, குழந்தைங்களா வளர ஆரம்பிக்கிற பட்சத்துல ஒரு சோம்பேறியாவும் ஒரு நோய்வாய்ப்படுறவங்களாவும் ஒரு ஹெல்த்தியா இல்லாம இருக்கிறவங்களால இவங்களால நார்மலான வேலையே செய்ய முடியல. இப்பெல்லாம் 30-40 வயசுல எல்லாரும் சுருண்டுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு அந்த இராணுவத்துல இருக்கிற மாதிரி ஆனா இதை வந்து நம்ம நார்மல் பீப்புளுக்கும் ஒரு 5-10 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த இதெல்லாம் கம்பல்சரி, இப்படிலாம் பண்ணணும், விளையாட்டுனா விளையாட்டு கன்ஃபார்ம், காலையில எந்திரிச்சா நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பங்க்சுவாலிட்டியும் ஒரு இதையும் கொண்டு வர வைக்கணும். அதை கொண்டு வர வச்சோம்னா சின்ன பிள்ளையில இருந்தே இது கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா இது என்ன ஆகும் அப்படின்னா உடல் உழைப்புங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அறிவை வச்சு பண்ணலாம், ஆனா உடல் உழைப்பு இல்லாம வெறும் அறிவு மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அந்த உடல் உழைப்புக்கு எல்லாரும் முக்கியத்துவம் தரணும். இப்ப இராணுவத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு போறாங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கம்பல்சரி எல்லாருமே இந்த ஏதாவது ஒரு பிசிக்கலா ஏதாவது ஒரு வேலை, அது மேபி விவசாயமா இருக்கலாம், விவசாயத்தை வந்து ஒரு ஒரு நாட்டோடைய எந்த தொழிலா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம வேற என்னென்னலாம் உடல் உழைப்புக்கா இருக்கோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அவங்க அடுத்த லெவல் இப்ப டைரக்டா மேனேஜர்ஸோ இல்ல இதுக்கு டாப் லெவல் சிஇஓ ஆகிறோம் டைரக்டர் ஆகிறோம் இவங்க எல்லாரும் இந்த கீழ இருந்து மேல வர்ற பீப்புளா கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவ் கொஞ்சம் நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். மனோகரன் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாமே ரொம்ப சுபீட்சமா இருப்பாங்க. ஐயா எனக்கு இப்ப நம்ம சிவில் மிலிட்டரியில வந்து என்னன்னா இப்ப கியூபாலையும் இப்ப ஜெர்மனிலயும் வந்து இப்ப ஃபாலோ பண்ற மெத்தட் தான் அது இதுதானா? ஐயா தெரியாது எனக்கு, சொல்லுங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுங்க. இல்ல இப்போ ஜெர்மன்ல வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி வந்து மிலிட்டரி சர்வீஸ்ல வந்து எல்லாருமே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பீரியடு. சரி ஓகே அது ஒண்ணு. அப்புறம் கியூபால வந்து என்னன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாமே வந்து மிலிட்டரி கிட்ட தான் இருக்கும், மிலிட்டரி எல்லாமே மெடிக்கல்ல இருந்து எல்லாமே பிரைவேடைசேஷன்ங்கிறது மாதிரி இருக்காது, பட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான், எல்லாருமே வந்து அங்க மெடிக்கல் படிக்கணும் அங்கிற மாதிரி ஒரு நெசசிட்டியும் உண்டு. ஸோ இந்த மாதிரி அங்க வந்து ஒரு ஒரு இந்த கான்செப்ட் வந்து மோர் ஆர் லெஸ் ஸ்லைட்லி வந்து அங்க அப்ளிகபிள் ஆயிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி சரி
இது ரொம்ப நல்ல கருத்துங்க ஐயா சொன்னது. இது வந்து நான் எதோ உங்க இந்த கருத்தோட இன்னொன்று நீங்க சொன்ன கருத்தை ஒப்பிட்டு பாக்கங்க. அதாவது எல்லாமே ஒரு ஹார்மோனியா கரெக்டா மேனேஜ்மெண்ட் இருந்தாக்கா ஒவ்வொருத்தரும் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும் நீங்க சொன்னீங்க. அதுவும் இதுவும் ரொம்ப ரிலேட்டடான அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இது வந்து கம்யூனிசம் சோசியலிசம் சொல்லுவாங்க ஐயா. சோசியலிசத்துல வந்து போலீஸும் இருக்கும் மிலிட்டரியும் இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. வேற கம்யூனிஸ்டத்துடைய கொள்கையை வந்து நோ போலீஸ் நோ இது மிலிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வரணும் அப்படின்னாக்கா அமெரிக்கா பிரசிடென்ட்டு சைனா பிரசிடென்ட் ரஷ்யா பிரசிடென்ட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பகத்தையாவை தான் இருக்கணும். அப்போ தான் ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை சார் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்ஃப் வெஸ்டடாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஒன்று எல்லாரும் தயாராக தான் இருக்க நான் விட்டு விடுங்க போறதுக்கு அவங்க தயார். அடுத்தது வந்து ஆக்சுவலா வந்து இந்த பொக்ரான்ல வந்து அணுகுண்டு வெடிச்சாங்க. அப்போ அப்துல் கலாம் கிட்ட கேட்டாங்க நம்ம வந்து இது மாதிரி வெடிக்கிறமே இது கரெக்டா நம்ம பீஸ் லவிங் கண்ட்ரி ஆச்சே நம்ம வந்து வெடிக்கிறமே கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம பீஸ்க்காக தான் நம்ம வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே சமயத்துல அப்ப வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு வாஜ்பாய். அவர்கிட்ட கேட்டாங்க அவரு என்ன சொன்னாருனாக்கா நான் போயிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் அரங்கத்துல போய் நான் உட்காந்து பேசணும்னாக்கா என்கிட்ட வந்து இது மாதிரி அட்டாமிக் பவர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி உட்காந்து பேசினாதான் என் பேச்சு வந்து அந்த எத்தனை எடுப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கருத்து என்னன்னாக்கா ஆக்சுவலா இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் பார்டரும் கனடா பார்டரும் ரொம்ப சாஃப்டஸ்ட் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டையே வரது இல்லை. அன்பார்ச்சுனேட்டா அதே மாதிரி பார்டர்ஸ் எல்லாருக்குமே அமையல. உதாரணத்துக்கு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா சைனா பார்டர், அப்புறம் பார்த்தா சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டு பார்டர்ஸ். அப்புறம் இந்த பாலஸ்டைன் அப்புறம் வந்து இஸ்ரேல் பார்டர் அதுவும் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் சவுத் கொரியா வந்து $5 பில்லியன் வந்து அமெரிக்கா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த இயரோட முடியுதுங்களா அந்த அக்ரிமெண்ட்டு. அதில் வந்து அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கனாக்கா $5 பில்லியன் கேட்குறாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து $1 பில்லியன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சவுத் கொரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் அந்த இது இருக்கிறதால இதுவாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிமிலிட்டரைசிங் சொல்லிட்டு இந்த ப்ரொப்போசல்லாம் நிறைய பேசியிருக்காங்க யாரு. ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கானமியும் வந்து அவங்களுடைய மிலிட்ரி பவரை பொறுத்து க்ரோ ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பவர் ஸ்ட்ராங் இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஹைட்ரோ குளோரோக்வின் கூட நடுவில் ஒரு வார்த்தை இவர் சொன்னார் நம்ம. ஐ எம் நாட் டாக்கிங் பாலிட்டிக்ஸ், ரிலவெண்டாக தான் பேசுகிறேன். அதில் வந்து இவர் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார் ரிட்டார்டேட்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து சில எத்தனைலாம் வந்து ஈவன் ஃபார் அட்டைனிங் த பொலிட்டிக்கல் இது எக்கனாமிக்கல் நீட்ஸ் ஆல்சோ தே ஹாவ் டு யூஸ் த மிலிட்ரி பவர்ன்ற மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சிச்சு. அதனால வந்து மிலிட்ரி பவர்ன்றது ஒரு ரொம்ப மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது வச்சே வந்து எல்லாம் பார்கெயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸோடைய மேஜர் எக்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் தான். அவங்க அந்த எக்கானமியை வந்து அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரி பவர் வச்சு மிலிட்ரி பவர் வச்சு என்ன பண்ணாரு இல்லை சொன்னார் அவர் ரிட்டார்டியேட்டுன்னு சொன்னார். ரிட்டார்டியேட்னா அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கல் சாங்ஷன் தான் சொன்னார் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்தியா வந்து இந்தியா ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ஏன்னா பக்கத்துலேயே வந்து சைனா வந்து தே ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் இது மிலிட்ரி ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டு. அவங்க வந்து டோக்கலாமில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அருணாச்சலில். அந்த சமயத்துலலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா இந்தியா வந்து டெஃபினட்டாக வந்து யூஎஸோடைய உதவியெல்லாம் போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இருக்காங்க அது மாதிரி. அடுத்து மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா 1.4 பில்லியன் பீப்புள் ஆர்மியில் இருக்காங்க. அதாவது 14 லேக் பீப்புள் தான் இருக்காங்க. வேறஸ் அவர் பாப்புலேஷன் இவர் நம்ம பாபுலால் சார் சொன்ன மாதிரி நம்ம பாப்புலேஷன் வந்து 133 கோடி. இவங்களுடைய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 லேக்ஸ் தான் ஒன்று. அப்புறம் வந்து பேராமிலிட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 20 லேக் பீப்புள் அதாவது இந்த ரிசர்வ் போலீஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி
இந்த மிலிட்ரியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க, அதெல்லாம் தே கேன் பி கால்ட் அஸ் எ ரிசர்வ். அவங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1.2 crore பீப்புள். ஸோ இவ்வளோதான் இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க, யார் தட் இஸ் நாட் அ மேஜர் நம்பர் ஆஃப், அதாவது அந்த ஷேர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, ஆல்ரெடி தட் இஸ் இன் ப்ராக்டிஸ். உதாரணத்துக்கு எங்கேயாச்சும் இதெல்லாம் பிரச்சனைலாம் வந்ததுனாக்கா அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வரும்போது அப்போ வந்து தே ஆர் யூஸிங் த மிலிட்ரி ஃபோர்ஸ், இன்னும் டவுட் இல்லை. ஆனால் வந்து இது வந்து நல்ல கருத்து தாங்க. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து லைக் மைண்டட் பீப்புளாக இருந்தாக்கா அது ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னலில் ஒரு பீரியட் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலாக ரீகன், அப்புறம் வந்து மார்கரெட் தாட்சர், அப்புறம் ஒரு கோர்பச்சேவ், இது மாதிரி அந்த லீடர்ஸ்லாம் இருந்த சமயத்தில் வேர்ல்டில் வந்து ரொம்ப அமைதி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அது மாதிரி இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து வி ஹாவ் டு கிரியேட் த லீடர்ஸ் ஒன்லி, தி லேக் ஆஃப் லீடர்ஸ் ஒன்லி. ஆக்சுவலாக உலக மக்களை எல்லாரும் விரும்புகிற தலைவர்களே இல்லை, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவங்கவுங்க சுயநலம் சுயநலமாக தான் பார்க்குறாங்க. அல்டிமேட்லி தே வாண்ட் டு வின் த எலெக்ஷன். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னாக்கா சைனா வந்து சைனாவோட பெனிஃபிட் பார்க்குது, ரஷ்யா ரஷ்யாவோட பெனிஃபிட் பார்க்குது, இவங்க வந்து அமெரிக்கா வந்து கிளியராக போல்டாகவே சொல்லிட்டார், அமெரிக்கா வந்து ஆக்சுவலாக உலகத்துக்கே ஒரு தலைவர் தலைமையான நாடு மாதிரி. ஆனால் அந்த நாட்டு தலைவரை இன்னைக்கு எப்படி சொல்கிறாருனாக்கா ஃபர்ஸ்ட் இஸ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஈவன் பார்த்தாக்கா ஹீ ஒன்லி இஸ் கெட்டிங் எலெக்டட். ஸோ அது மாதிரி தான் போகுது, ஏன்னா அவங்க ஓட்டு போடுறாங்க, ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாகவே மாறிட்டதால இது ரொம்ப இதுவாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொல்லிட்டு நான் ஆங்கில் மூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்தியாவோட அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இவர் வந்து நம்ம நரேந்திர மோடி வந்து இப்போ அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் சொன்னார். ஸோ இதை தான் வந்து அந்த பஞ்சசீல கொஞ்சம் சொல்லிட்டு அப்போ இந்தியா கொண்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கோல்டு வார் இருந்ததால் ரஷ்யாவுக்கும் இந்தியா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் கோல்டு வார் இருந்ததால் அங்கேயே தான் அப்படியே போயிடுச்சே தவிர இதுவாக இல்லைங்களா. ஆனால் எனிவே நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல கருத்து தாங்க. இது வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் இட், இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட அமையல. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி பாலு ஐயா. நிறைய டைம் ஆச்சு, ராமகிருஷ்ணன் திருப்பியும் பேச விரும்புறாரு. ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிட்டோம், மன்னிக்கணும் ஐயா. இந்த இப்போ ஒரு மனோகர்னு சொல்லி ஒரு ஐயா பேசினாங்க, அது அதுக்குள்ளே எனக்கு ஒரு காலிங் வந்துச்சு. இடையில தான் நான் வந்தேன், டொயோட்டோ கம்பெனி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நான் இப்போ வேலை பார்க்கறது கூட வெளிநாட்டில் டொயோட்டோ கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஜப்பானில் வந்து என்னென்னா ஐயா, அந்த அவங்களோட கான்செப்டே என்ன அப்படின்னா வந்து சேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஐயா. இப்போ எப்படி அப்படின்னா, நான் வேலை பார்க்குற இந்த டொயோட்டோ கம்பெனியில் எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த கம்பெனிக்கு போனாலும் நான் இங்க என்ன வேலை பாக்குறேன்னோ அதே வேலையை வந்து அந்த இதுல நமக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு தொழிலாளி வந்து முதல்ல ஒரு டெக்னீஷியனா போய் சேர்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்தப்புல ஃபோர்மன் ஆக்கி சூப்பர்வைசர் ஆக்கி மேனேஜர் ஆக்கி கடைசி ஹை ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓய்வும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இந்த டொயோட்டா கம்பெனில வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே ஒரு ப்ரொசீஜர் தான் அவங்க நாட்லயும் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அதனால அந்த நாட்டுல வாழ்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, அங்க உள்ள அதிகமான மக்கள் வந்து உழைக்கிறதுக்கு அதிகமா வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஏழ்மையா இருந்த அளவுக்கு அங்க பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா. இப்ப பாருங்க, இப்போ இந்த COVID-19 இந்த சம்பந்தமா ஜப்பான்ல இருந்து ஒரு நியூஸ் கூட ஆல் ஓவர் வேர்ல்டுல கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து ஒரு செய்தி கூட, நம்ம எந்த செய்தியுமே அவங்க வெளியே அவங்களோட விஷயம் வந்து வெளியே வராது. இன்னொன்னு, யாருக்குமே வந்து குடியுரிமை அங்க கொடுக்கவே மாட்டாங்களாம். வேணா டூரிஸ்டுக்கு வாங்க, வந்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த ஜப்பான் வந்து இதுல வந்து இன்னொன்னு, அவங்களோட இயற்கை சீற்றம் அவங்க நாட்டில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் வந்து
அவங்க அன்றாட வந்து அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு இருக்கே இருக்கிறது இருக்கிறதுனால செயலுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஐயா. ஒரு சாதாரண ஒரு மனிதர் கூட வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 3 லட்சம் ரூபா வந்து அவங்களோட மாத வருமானம். அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரிய வந்து அந்த தொழில் ரீதியா வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ ஐயா சொல்றதே போல அந்த ஆர்மி சர்வீஸ் அங்கேயும் இருக்கு. எப்படி இருக்கு இந்த மாதிரி வந்து ஆர்மியில உள்ள சின்ன குழந்தைங்களுக்கே வந்து அந்த உலக போர் யுத்தம் நடந்துச்சுல ஐயா, அத முதல் முதல்ல வந்து அந்த அந்த வீடியோ போட்டு காட்டி தான் வந்து அவங்கள அப்படியே டியூன் பண்ணி கொண்டு வர்றாங்க. அது இன்னும் நடைமுறையில இருக்குங்கிற மாதிரி என்னோட நண்பர்கள் சொல்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மேலதிகாரி கூட வந்து ஒரு ட்ரைனிங் விஷயமா ஜப்பான் போயிருந்தாங்க. அவங்க இந்த இந்த கண்ட்ரில என்ன நடக்குங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க பர்ஸ வந்து மெட்ரோ ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு 12 hoursக்குள்ள அவங்க ரூம்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க ஐடி கார்டு எல்லாமே அதுல இருந்துச்சு, கொண்டு வந்து போலீஸ்காரங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வேணுக்குன்னே தான் போட்டேன், ஜப்பானை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்களா, இந்த ஊர்ல திருட்டு இருக்கா என்ன எதுன்னு பாக்குறதுக்காக தான் நான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை இதோட விட்டுருங்க, இதுக்கு அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் நாங்க கொடுத்துருவோம், இன்னுமே உங்க நேம்ல நீங்க உள்ளே வர முடியாது, எங்களோட இந்த சர்வீஸ் இத வந்து நீங்க இப்படி பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி இது பண்ணி அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி என் கூட தான் இருக்கிறாங்க இங்க அவங்க. இந்த மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது வராது, எதுவும் இப்படி எல்லாம் போடாத வார்னிங் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால அந்த இத பதிவு பண்ணிக்கிறேன் வேற ஒண்ணு. தேங்க்யூ ராமகிருஷ்ணன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பாலு, பாலு சென்னை அன்மியூட் பண்றேன். எஸ் பாலு வணக்கம். இந்த இதுல இவர் சொன்ன அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து அந்த எஸ்ஓசி சொன்னார் அவர், இதெல்லாம் அதே மாதிரி வந்து ஆக்சுவலா ஒரு இந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட பெனிஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க ஐயா. ஆக்சுவலாக அது மேனேஜ்மெண்ட்ல சிபிஎம் அண்டு பெரிட்டுன்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அண்டு ப்ரோக்ராம் எவால்வேஷன் ரிவ்யூ டெக்னிக்னு. இது ரெண்டும் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் அது டெவலப் ஆச்சு. ஆக்சுவலாக அது அது அப்கோர்ஸ் வாரோட பெனிஃபிட்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அது அது ரெண்டும் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் ஆக்சுவலாக அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் அமெரிக்கன் கண்ட்ரீஸும் கொஞ்சம் நல்ல க்ரோ ஆனாங்க, எக்ஸப்ட் ஜப்பான். அதுக்கப்புறம் வந்து பட் இந்தியா வந்து இந்த ஐடி ரெவல்யூஷனை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அது இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த மிலிட்ரி அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து அந்த ரெண்டு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எவால்யூவேட் ஆச்சு. அது தேங்க்ஸ். நன்றி பாலு. வேற ஏதாவது கருத்துக்கள் ஜெனரலா பேசுறீங்க? அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.